மூட்டை தூக்கும் தினக்கூலி தந்தையின் மகளான தாயில்லாத தமிழ் பெண்ணான அனிதா தான் ஒரு மருத்துவராக வேண்டும் என்று பெருங்கனவுகளை சுமந்து பள்ளி இறுதித் தேர்வில் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்களைப் பெற்று சாதனை படைத்தார் ஆனால் அவரால் நீட் தேர்வில் வெற்றி காண முடியாததால் மருத்துவராகும் வாய்ப்பை இழந்தார் இதுவரை இருந்தது போல நீட் தேர்வு இல்லாமல் இருந்திருந்தால் இன்று ஒரு முதன்மையான மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு இடம் கிடைத்திருக்கும் இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றும் தனது நீண்ட நாட்கனவு கலைந்தது கண்டு சொல்லமாலா துயருற்று தனது உயிரை மாய்த்து கொண்டார் அவர் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டும் பயனளிக்கவில்லை இந்திய நீதித்துறை எப்படிப்பட்டது என்பதை நாம் தாம் அறிவோமே அது ஒரு பிராமண மடமாயிற்றே எனவே அவரின் தற்கொலைக்கு அவர் மனவேதனை மட்டுமே காரணமல்ல அவர் தனது மரணத்தின் மூலமாக இந்த சிக்கலை உலகறிய செய்துள்ளார் அர்த்தமற்ற ஐயோக்கிய இந்திய கல்விக் கொள்கையை தனது மரணத்தின் மூலம் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார் அவர் செய்தது தற்கொலை அல்ல அது தற்கொடை தனது தற்கொடையின் மூலம் அகில இந்தியாவிலும் உள்ள வசதியற்ற ஏழைய மாணவர்களுக்கான நீதிக்கு அச்சாரம் போட்டுள்ளார் பொது நன்மைக்காக வீர மரணமடைந்து தெய்வமானார் அவர் அவரே நமது புதிய அங்காள பரமேஸ்வரி இப்போது அனைத்து இந்திய மக்களும் கைகோர்த்து நீதிக்கான போராட்டத்தை தொடங்க வேண்டும் நீதி என்பதே இந்தியாவில் அபூர்வம் அல்லவா நமக்கு வரலாறு தெரியாவிட்டாலோ அல்லது வரலாற்றை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்தாலோ வரலாறு மீண்டும் நிகழும் இப்போது அதுதான் நடந்து கொண்டுள்ளது வரலாற்றிலிருந்து நாம் பாடம் கற்கவில்லையாதலால் வரலாறு திரும்புகிறது வர்ணாசிர தர்மம் ஒரு நீண்ட காலத்திற்கு இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது யூத பிராமணர் என்ற ஒரு வெள்ளை இனம் இந்தியாவில் தோலின் வண்ணத்தின் அடிப்படையில் மக்களை பாகுபடுத்தி படி வரிசைப்படியான ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்தது சூத்திரர் என்று பட்டம் சூட்டப்பட்ட கடின உழைப்பாளிகளான கருப்பு நிற மக்களை கல்வி கற்க விடாமல் தடுத்து வைத்திருந்தது இந்த பிராமண கூட்டம் அம்மக்களை தீண்ட தகாதவராகவும் வகைப்படுத்தி வைத்திருந்தனர் பிராமணர் இதுதான் இந்தியாவின் கொடிய வரலாறு இந்தியர்கள் இந்த காந்திரமான உண்மையை ஒருபோதும் மறக்கக்கூடாது இந்தியாவில் இயற்றப்படும் ஒவ்வொரு புதிய சட்டத்தையும் ஒவ்வொரு புதிய வழிமுறையையும் இந்தியர்கள் தங்களின் கடந்த கால கூடிய அனுபவங்களின் வாயிலாகவே சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஏனென்றால் அன்று நம் மன்னர்களை ஆட்டிவித்த அதே பிராமண வெள்ளை இனம்தான் இன்றும் இந்த சனநாயக காலத்திலும் நம்மை ஆட்டுவிக்கின்றனர் உண்மையில் இந்தியர்களுக்கு வெள்ளை இனத்திடமிருந்து இன்று வரை விடுதலை கிடைக்கவில்லை ஒரு வந்தேரி வெள்ளையரிடமிருந்து இன்னுமொரு வந்தேரி வெள்ளையரிடம் நமது அடிமைத்தனம் கைமாற்றப்பட்ட சடங்கே இந்திய சுதந்திரம் என்பது எனவே இந்தியாவின் பழைய வந்தேரி வெள்ளையினம் பழைய வர்ணாசிரம தர்மத்தையே சந்தேகம் ஏற்படாத வகையில் நீட் என்ற புதிய கருவி மூலமாக மீண்டும் நம் மீது திணிக்கிறது விளைவு இப்போதைக்கு ஒரு திறமையான ஏழை தமிழ்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் எதிர்வரும் காலங்களில் கிராம மற்றும் ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு முற்றிலுமாக மறுக்கப்படவிருக்கிறது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்பதன் பொருள் தேசிய தகுதிப்பாடும் நுழைவுத் தேர்வும் என்பது ஆக நீட் எனும் குறும் பெயரில் உள்ள நேஷன் எனும் சொல் இந்தியாவை ஒரு தேசம் என்கிறது ஆனால் இந்தியா ஒரு தேசம் அல்ல இந்தியா என்ற நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட தேசங்கள் உள்ளன இந்தியாவை ஒரு தேசம் என்று ஒரு பித்தலாட்டம் நீதித்துறையின் ஒப்புதலோடே இந்த பித்தலாட்டம் நிகழ்த்தப்படுகிறது இது ஒரு பெரும் பிழை இந்திய நாட்டின் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு தனியான வரலாறும் பண்பாடும் மொழியும் பாரம்பரியமும் உண்டு எனவே கல்வி இந்திய ஒன்றியத்தின் அதிகார வரம்பில் இருக்கக்கூடாத துறையாகும் கல்வி மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட துறையாகும் இந்திய ஒன்றிய அரசு தனது அங்க தேசங்களின் கல்விக் கொள்கைகளில் மூக்கை நுழைக்கக்கூடாது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இதற்கான திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் பொது அதிகார வரம்பு பட்டியலில் கல்வியை கொண்டு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சட்ட திருத்தத்தை முற்றாக நீக்க வேண்டும் இந்த சட்ட திருத்தத்தை அனுமதித்து தமிழருக்கு துரோகம் செய்தது அன்றிருந்த திமுக அரசு என்பதை மறவாதீர்கள் தமிழர்களே திராவிடம் ஆரியத்தின் கைகோலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு முன்பு கல்வி மாநில அதிகார வரம்பில் மட்டுமே இருந்தது இந்தியாவின் பிராமண வந்தேரி வெள்ளையினம் இனம் ஒரு நீண்டகால திட்டத்தோடு திருட்டுத்தனமாக மண்ணின் மைந்தர்களின் உரிமைகளிலும் வாய்ப்புகளிலும் ஆக்கிரமிப்பு செய்கிறது ஒரே பொது தேர்வில் அகில இந்தியாவும் பங்கேற்க வேண்டுமானால் அகில இந்தியாவிலும் ஒரே தரமான கல்வி ஒரே பாடத்திட்டமும் ஒரே கல்வி நிறுவனத்தின் மூலமாகவும் ஒரே வகையான கல்வி வசதிகளோடும் வழங்கப்பட வேண்டும் ஆனால் அப்படி இப்போதும் இல்லை எப்போதும் இருக்கப்போவதும் இல்லை உண்மையை சொல்லப்போனால் கற்பனை கெட்டாத அளவு வித்தியாசமான கல்வி கட்டணங்களும் கல்வி வசதிகளும் கொண்ட ஏராளமான கல்வி முறைகள் இந்தியாவில் உண்டு அவை மாநில அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ கேந்திரிய வித்தியாலயா பன்னாட்டு கல்வி போன்ற எண்ணற்ற கல்வி முறைகள் ஒரே கல்வி முறையில் கூட மாநகர கல்விக்கூடங்களுக்கும் கிராமிய கல்விக்கூடங்களுக்கும் இடையில் ஒரு பள்ளத்தாக்கு போன்ற இடைவெளி உண்டு எனவே ஏழை மற்றும் கிராமிய மாணவர்கள் இனிவரும் காலங்களிலெல்லாம் மருத்துவ கல்விக்கான தங்களின் உரிமையை இழக்கப் போகிறார்கள் எனவே நீட் என்பது மனு தர்மத்தின் புதிய பெயர் அதாவது புதிய சொல்லாடல்களால் விவரிக்கப்படும் அதே மனு தர்மம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் மனுதர்மம் இந்திய சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட போது இங்கே நடந்தது மன்னராட்சி ஆட்சி மன்னர்களின் குருக்களாக விளங்கிய யூத பிராமணர் கத்தி முனையில் அன்று மனு தர்மத்தை திணித்தார்கள் ஆனால் இன்று நடப்பதோ மக்களாட்சி அனைத்து மக்களிடமும் வாக்கு வேண்டி நிற்கும் யூத பிராமணர் மனு தர்மத்தை வெளிப்படையாக திணிக்க முடியாது எனவே இந்த யூத பிராமணர்கள் சாமர்த்தியமான உத்திகளை கையாண்டு பழைய மனு தர்மத்தையே நம் மீது திணிக்கின்றனர் அவர்கள் தற்போது கையாளும் உத்தி திறமை எனும் வாதம் மனு வெள்ளைத்தோல் பிராமணர் மட்டுமே திறமையானவர்கள் என்று அன்று சாற்றியது ஏழை மற்றும் கிராமிய மாணவர்களுக்கு திறமை இல்லை என்று நீட் எனும் புதிய மனு மறைமுகமாக சாற்றுகிறது யூத பிராமணர்கள் வாழ்வது பெரும்பாலும் பெருநகரங்களில்தான் என்ற உண்மையை உணர்ந்தால் நீட் எனும் ஊத்தியை உத்தியை புரிந்து கொள்ள முடியும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் யூத பிராமணர் கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் பெருநகரங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் பெருநகரங்களில் கல்வியின் தரம் உயர்ந்ததாக இருப்பது மட்டுமில்லாது சராசரி திறமை கொண்ட இந்த யூத பிராமணர்கள் நீட் போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற அங்கே சிறப்பு பயிற்சி மையங்களும் உள்ளன இத்தகைய சிறப்பு பயிற்சி மையங்கள் கிராமப்புறங்களில் இல்லை இப்படியாகத்தான் இந்த யூத பிராமணர்கள் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் வாய்ப்புகளை ஆட்டை போடுகின்றனர் இந்த யூத பிராமணர்களின் மக்கட்தொகை விகிதாச்சாரத்தையும் இவர்கள் நீதித்துறை உட்பட்ட இந்திய அரசின் அனைத்து துறைகளை ஆக்கிரமித்திருக்கும் விகிதாச்சாரத்தையும் கணக்கிட்டால் விடுவீர்கள் பொறுக்க முடியாத அடிமுட்டாள்தனம் என்னவென்றால் இந்தியா முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வைக்கிறது ஓட்டப்பந்தயத்தில் கூட வெளித்தடங்களில் ஓடுபவர்களுக்கு கணக்கிடப்பட்ட சாதகம் செய்து கொடுக்கப்படுகிறது ஆனால் அத்தகைய சாதகம் அத்தியாவசியம் என்று உணரப்படும் யதார்த்த வாழ்வில் கொடூரமாக மறுக்கப்படுகிறது அதுதான் நீட் இந்தியாவின் அனைத்து மொழி வழி இனங்களிலும் தகுதியானவர்கள் யார் என்பதை அந்தந்த இன மக்களே முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய டெல்லியில் உட்கார்ந்திருக்கும் வேறு எவனோ அல்ல இது ஒரு பொறுக்க முடியாத அடாவடியாகும் இந்த அடாவடித்தனத்தை உடைத்தேயாக வேண்டும் இந்த சிக்கலுக்கு தீர்வுதான் என்ன இந்தியா ஒரு தேசமல்ல பல தேசங்களின் ஒன்றியம்தான் இந்தியா இந்த மிக முக்கியமான உண்மை அரசமைப்பு சட்டத்தின் காந்தரமான திருத்தத்தின் மூலமோ அல்லது முழு அரசமைப்பு சட்டமும் புதிதாக எழுதப்படுவதின் மூலமாகவோ அங்கீகரிக்கப்பட வேண்டும் கல்வி மாநில அதிகார வரம்புக்கு மட்டும் உட்பட்டது இது ஒன்றிய அரசின் சட்ட வரம்பிற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் இது மிக மிக முக்கியமானது தற்போதிருக்கும் இட இடஒதுக்கீட்டு கொள்கை ஒரு ஏமாற்று கொள்கை இந்தியா ஒரு தனித்துவமான நாடு இது வெப்பமண்டலத்திலும் மித வெப்பமண்டலத்திலுமாக பரவியுள்ள நிலமாகையால் இங்கு அனைத்து நிற மக்களும் வசிக்கின்றனர் உலகெல்லாம் வரலாறெல்லாம் வெள்ளை இன மக்கள் கருப்பின மக்களை வதைப்பதே வாடிக்கையாக இருந்திருக்கிறது ஆதி இந்தியாவில் இது மணிநீதி என்ற கருவி மூலமாக நிகழ்த்தப்பட்டது நவீன இந்தியாவில் இதுவே திறமையின் அடிப்படையில் தேர்வு என்ற கருவி மூலமாக நிகழ்த்தப்படுகிறது இந்த திறமையினும் பொய்யான கருத்தியலின் மூலம் ஏழை எளிய மற்றும் கிராமிய மாணவர்களின் வாய்ப்புகள் இந்த வெள்ளை வந்தேர் யூதர்களால் களவாடப்படுகின்றன எனவே அனைத்து வாய்ப்புகளும் ஒட்டுமொத்த மக்கட்தொகையில் ஒவ்வொரு சாதியின் விகிதாச்சார அடிப்படையிலேயே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அதுவே நேர்மையான இடஒதுக்கீட்டு கொள்கையாகும் சாதிகளுக்கு அப்பாற்பட்ட திறமையின் அடிப்படையிலேயே தேர்வு என்பது மனு தர்ம வழிமுறையே ஆகும் மக்கட்தொகை விகிதாச்சாரப்படியான இடஒதுக்கீட்டுக் கொள்கையே அனைத்து மக்களுக்குமான நீதியாகும் இதன் இன்னும் ஒரு அனுகூலம் என்னவென்றால் இந்தியாவின் அரசதிகாரத்தில் யூத பிராமணனின் எதேச்சாதிகாரத்தை வெறும் மூன்று சதவீத அளவுக்கு இது கட்டுப்படுத்தும் எனவே சாதிவாரி இடஒதுக்கீட்டுக் கொள்கையே பிராமணியத்தின் அட்டகாசங்களை ஒடுக்கும் கருவியாகும் இது ஒரு மிகவும் முக்கியமான கருத்து மேட்டுக்குடி மட்டுமே மருத்துவம் படித்தால் கிராமிய மக்களுக்கு அவர்கள் ஒருபோதும் பணியாற்ற மாட்டார்கள் எனவே கிராமிய ஏழைகளிலும் மருத்துவம் பயின்றோர் உருவாக வேண்டியது மிக மிக அவசியம் ஆக ஒவ்வொரு சமூகத்திற்கும் அனைத்து வகையான படிப்பு வசதிகளும் பணி வசதிகளும் இன்றியமையாதது எனவே உடனடியான தீர்வு என்பது நீட் தேர்வை ரத்து செய்வதே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவெங்கும் நீட் என்பது புதிய சொல்லாடல்களால் விவரிக்கப்படும் அதே மனுதர்மமே சந்தேகமே இல்லை புதிய மனு தருமமான நீட்டை நம்மீது திணிக்கும் இந்த யூத பிராமணர் பூர்வீக இந்தியர்களே இல்லை இவர்கள் வந்தேறிகள் நம்மை ஆள இவர்களுக்கு சிறு தகுதியும் இல்லை இவர்கள் வல்லாதிக்கமாக இந்தியாவில் நுழைந்த வெள்ளையர் நாம் ஏற்கனவே அறிந்த இந்த உண்மையைத்தான் சமீபத்திய மரபணு ஆய்வு நிறுவுகிறது இந்த யூத பிராமணர் இந்திய மக்களுக்கு இதுவரை எந்த நன்மையும் புரியவில்லை தங்களின் குறுகிய மனப்பான்மையின் மூலமாகவும் சுயநலத்தின் அடிப்படையிலும் இங்கு அழிவை மட்டுமே இவர்கள் ஏற்படுத்தினார்கள் புத்த மதத்தை சுவடறியாமல் அழித்தது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் சித்தர்களை கொன்று ஆசிவகத்தையும் தமிழரது குறுகூல கல்வியையும் அழித்தது ஆசிவகத்தின் கடவுளரை திருடி கொடிய வர்ணாசிரமத்தை உள்ளடக்கிய அற்ப மதமான இந்து மதத்தை கட்டியது தமிழர் இலக்கியங்களை களவாடியது தமிழிலிருந்தே அனைத்தையும் களவாடி கொண்டு தமிழை தீட்டு மொழி என்றழைத்தது தமிழர் வரலாற்று புராணங்களை திருத்தெழுதி தமிழர் உண்மை வரலாற்றையும் இந்திய வரலாற்றையும் அழித்தது தமிழரின் கலைகளை திருடியது ஏறு தழுவல் போன்ற தமிழரின் பாரம்பரியங்களை இன்று வரை அழிக்க துடிப்பது என்று இவர்களின் அழிவு லீலைகள் ஒன்றிரண்டல்ல அடுக்கிக் கொண்டே போகலாம் எனவே இந்திய மண்ணின் மக்கள் ஒன்றிணைந்து தங்களின் உரிமைகளை மீண்டும் நிலைநாட்டும் தருணம் வந்துள்ளது செய் அல்லது செத்து மடி என்ற நிலைக்கு இந்திய மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இங்கு சிலர் உணர்ச்சியின் விளிம்பில் இங்கு சாதிகள் இல்லை என்று சாதிக்கின்றனர் இதைத்தான் பிராமணன் விரும்புகிறான் இந்தியாவில் சாதிகள் இல்லை நாம் ஒன்றே எனவே நீட் எழுதி தகுதியானவர் வாருங்கள் என்கிறான் பிராமணன் இந்தியாவில் பல வண்ண மக்களும் உண்டு பல சாதிகளும் உண்டு அவற்றிற்குள் கொடூரமான ஏற்றத்தாழ்வுகளும் உண்டு எனவே சாதிகளின் விகிதாச்சார அடிப்படையிலேயே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் சாதிகளுக்குள் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி அன்று பிராமணன் நம்மை பிரித்தாண்டான் சாதியை ஒழிக்க போராடுவது போல் பாசாங்கு செய்து சாதிகளுக்குள் சண்டை மூட்டி அந்த பிரிவை பெரிதாக்கினான் திராவிடன் இவர்கள் இருவரின் கைவண்ணம் இல்லாதிருந்தால் தமிழரின் ஒற்றுமைக்கு சாதி ஒரு தடையாகவே இருந்திருக்காது சாதிகள் என்பவை தமிழ் சமூகத்தின் தொழிற்குளங்களே என்ற புரிதல் வந்தாலே நாமெல்லாம் தமிழர் என்ற ஒற்றுமை தானாக மலரும் சற்றே சிந்தியுங்கள் தமிழரே பிராமணன் தமிழ்களை அசரவிடாமல் துரத்தி கொண்டுள்ளான் என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம் அணு உலை மீத்தேன் ஜல்லிக்கட்டு நீட் என்று நமக்கு தொல்லை கொடுப்பதையே தனது பொழுதுபோக்காக கொண்டுள்ளான் தமிழருக்குள் ஆழமான ஒற்றுமை ஏற்பட்டு ஒரு வலுவான தமிழ் கட்சியின் மூலம் ஒரு தமிழனின் அரசு உருவாகவில்லை என்றால் தமிழீழம் அழிக்கப்பட்டது போல தமிழக தமிழர்கள் பிராமணியத்தால் அழிக்கப்படுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள் பிராமணியத்தின் கைக்கூலியான புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஒரு தெலுங்கு ரெட்டிக்கும் தெலுங்கு அருந்ததியருக்கும் பிறந்தவன் இவன் அனிதாவின் மரணத்தை சற்றும் மனசாட்சி இல்லாமல் கொச்சைப்படுத்துவதின் மர்மம் இப்போது புரிகிறதா இணைக்கப்பட்டுள்ள பத்திரிகை செய்தியை கண்ணுறுங்கள் இப்போ கிருஷ்ணசாமியை வந்து பல்லரும் விட அவர் ரெட்டியார்னு சொல்லு கிருஷ்ணசாமி ரெட்டியார் ஏன் எதுக்கு வராருன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும் நாங்கள் நிரூபிக்க உள்ளோம் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிக்க இருக்கோம் அவர் சொன்ன மாதிரியே சிபிஐ என்கொயரி கேட்க போகிறோம் அந்த சிபிஐயில் அவர் கேட்குறாருல்ல அதே சிபிஐ என்கொயரி நாங்கள் கேட்க போகிறோம் அவர் ரெட்டியார் என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் வந்து அந்த இடத்துல நீதிமன்றத்தின் முன்னால் வைப்போம்